அன்பு நண்பர்களே, இந்த காணொளியில் பாம்பாடி சித்தர் அருளிய அற்புதமான பாடலையும் அதன் உட்கருத்தையும் பார்ப்போம். வாருங்கள். மலை போன்ற செம்பொற்குவை வைத்திருப்பவர் மரளிதான் வருகையில் வாரிச் செல்வரோ, அலையாமல் அகத்தினை அத்தன்பால் வைத்தோர் அழியாரென்றே நீ துணிந்து ஆடாய் பாம்பே. ஒவ்வொரு வரியிலையும் சித்தர் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி எடுப்பாங்க. மலை போன்ற செம்பொற்குவை வைத்திருப்பவர், மலையளவு செல்லும் வைத்திருப்பவர், மரளிதான் வருகையில் வாரிச் செல்வரோ. மரளி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மரணம், யமன் அப்படிங்கிறது பொருளுங்க. மரளி வரும்பொழுது அதை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அலையாமல் அகத்தினை அத்தன்பால் வைத்தோர், அலையாமல், அதாவது ஒரு கவனக்குவியலோட அகத்தினை, நம்ம உள்ளத்தை வந்து அத்தன் அப்படிங்கிறது வந்துங்க, இஸ்லாம் குலத்தில் அத்தன் அப்படிங்கிறது வந்து அப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாணிக்க வாசக பெருமானும் இந்த அத்தன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அத்தன்கிறது ஈசன், இறைவன் அப்படிங்கிற பொருள் வருதுங்க. அப்போது நம்ம அகத்தை வந்து அத்தன்பால் வைத்தோம்னா, அழியார் என்றே நீ துணிந்து ஆடாய் பாம்பே, அவங்க அழிய மாட்டாங்க. அதாவதுங்க, நம்மளுடைய உள்ளத்தை இறைவன் பால் வச்சோம்னா அந்த மரணத்திலிருந்து அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்படி இறைவன் நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜீவன் நம்ம உடலிலேயே தங்கிடுற அந்த ஜீவசமாதிங்கிற நிலையை அடைய வச்சு கொடுப்பாங்க. எமங்கிட்டருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னாலே அந்த உயிர் நம்ம உடல் விட்டு பிரியாது, அது நம்ம உடலுக்குள்ளேயே தங்கிடுது. அதுதாங்க விஷயம் சொல்ல வர்றாங்க இதில். அப்போது இதை எப்படி அடையிறது, இன்றைக்கு காலத்தில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியங்க. இன்றைக்கி அந்த செயல் புதுக்கோட்டையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் தொடர்ந்து 2008 இன்றைக்கி 14 வந்து நான் பல பேரை நான் பார்த்துட்ருக்குறேன். இறைவனே அவதாரமாக வந்து ஒரு மெய்குருபுரானாக இருந்து அந்த செயலை நடத்திட்டுருக்குறாங்க. இது பற்றி விவரமாக ஏதாவது பேச வேண்டி இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா என்னுடைய அலைபேசி என்ன கீழே காணொலியில் கொடுத்துருக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து என்னை அழைக்கலாம், நாம் இதை பற்றி விளக்கமாக பேசுவோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.